ஸ்டெர்லைட் ஆலை குறித்து திரு நல்லக்கண்ணு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது நேரடி காட்சியில் பார்க்கலாம். ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பை வந்து ஆலையை திறக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை என்ன கொடுத்துருந்தாங்க. இந்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் மறுத்து ஆலையை முழுமை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது பசுமை தீர்ப்பாயம் அவர்களுக்கான இங்கே உள்ள மாசு கட்டுப்பாடு வாரியம்லாம் தீர்ப்பு கொடுத்தது தவறாக நடந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தீர்ப்பளித்ததுக்கும் மாறாக பசுமை தீர்ப்பாயம் நிர்வாகத்துக்கு ஆதரவாக அளித்தது. அதையும் மறுத்து உச்சநீதிமன்றம் குறிப்பது வரவேற்கத்தகுந்தது. மக்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி என்பதை மகிழ்ச்சி அடைகிறோம், பாராட்டுகிறோம். தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஒன்றா இருந்தாலும் கூட பல்வேறு பல லட்சம் தொழிலாளர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் பல தொழிலாளர்கள் பாராடு மக்களுடைய பிரச்சனை ஒரு தவறான ஒரு நிர்வாகம். அதனுடைய சட்டப்படி உள்ள முறையிலே அது நிர்வாகம் நடத்தவில்லை. மக்களுக்கு இந்த தொழிலால் ஏற்பட்ட சேதம் பெருஞ்சேதம், மக்களுக்கு கடுமையான சேதம். தொழிலாளர்களுக்கு போகலாம் வரலாம், ஆனால் மக்கள் சாவுக்கு காரணமாக இருந்த சுற்றுச்சூழல் சூழல் பாதிக்கப்பட்டது, குடிநீர் பாதிக்கப்பட்டது, எல்லா நோய்களும் வந்து மக்கள் நகரத்தில் உள்ள 17 லட்சம் மக்களுக்கு வாழவே முடியவில்லை, கிராமத்திலும் வாழ முடியவில்லை. அது சுற்றுப்புற சூழலில் கேடாக இருந்தது தான் முக்கியமே தவிர தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை கொடுக்க வேண்டும் அரசு. ஸ்டெர்லைட் ஆலையை முழுமையாக மூட உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு புறம் இருந்தாலும் கூட அங்கே அந்த ஸ்டெர்லைட் ஆலையை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திரு நல்லக்கண்ணு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். காவிரி நீர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்யாவுடன் தாமோதரன். நன்றி தாமோதரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.